முதன்மை செய்திகளை பார்க்கலாம். மழை நிவாரணப் பணிகள் காரணமாக சென்னையில் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயலை அடுத்து கடந்த 4ஆம் தேதி சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொழிந்த கனமழையால் சென்னையில் கடும் வெள்ளம் மற்றும் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் சென்னை உட்பட அண்டை மாவட்டங்களில் வெள்ள நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் வட்டங்களிலும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர், திருப்போரூர், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் வட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் விடுமுறைக்கு பிறகு பள்ளிகளை திறக்கும் முன் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநர் வெளியிட்டுள்ளார். தொடர் மழையால் பள்ளி சுற்றுச்சுவர் ஈரப்பதத்துடன் இருக்கும் என்பதால் சுற்றுச்சுவரிலிருந்து 20 அடி தொலைவு வரை மாணவர்கள் யாரும் செல்லாதவாறு தடுப்புகள் ஏற்படுத்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வகுப்பறைகளை பூட்டி வைப்பதுடன் அவற்றின் அருகே மாணவர்கள் செல்லாதவாறு கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இடிக்க வேண்டிய கட்டடங்கள் இருந்தால் அதனை மாணவர்கள் அணுகாதவாறு பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பள்ளி வளாகத்தில் உள்ள நீர்த்தேக்க பள்ளங்கள், திறந்தவெளி கிணறுகள், கழிவுநீர் தொட்டி மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகள் மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மின் இணைப்புகள் சரியாக உள்ளனவா என்றும் மின்கசிவு, மின்சுற்று கோளாறுகள் ஏதேனும் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தேவையெனில் மின் இணைப்பை தற்காலிகமாக துண்டிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வகுப்பறைகளில் பழுதடைந்த மின்விசிறி, மின் விளக்கு மற்றும் மின் இணைப்பு ஏதேனும் இருந்தால் அவற்றை பழுது நீக்கி பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கட்டடங்களின் மேற்கூரைகளில் மழைநீர் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார். மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நாள்தோறும் நேரில் சென்று ஆய்வு செய்து வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபத்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அவர் மளிகைப் பொருட்கள், பாய், போர்வை ஆகிய நிவாரணப் பொருட்களையும் அவர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத், அமைச்சர்கள் அன்பரசன், கருணாநிதி, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, ஆணையர் அழகுமீனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக காய்கறி கொள்முதல் விலையை விட குறைந்த விலையில் மளிகைப் பொருட்கள் வழங்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். இந்திய விலைக்கு விற்பதும் இன்னும் வாங்கிய விலையை விட குறைத்தும் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக வெளி சந்தையில் கிடைக்கக்கூடிய அந்த விலையை விட நிச்சயமாக குறைவாக இருக்கும். ஒருவேளை கொள்முதல், அதாவது வாங்கக்கூடிய பொருட்கள் கூடுதலாக இருந்தாலும் அவற்றையும் குறைந்த விலைக்கு கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதலின்படி நியாய விலையில் இந்த பொருட்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். பக்கிங்ஹாம் கால்வாயில் கச்சா எண்ணெய் கலந்த நிலையில் வெள்ள நீரோடு குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்து வருவது குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொடுங்கியூர் கார்கில் நகரில் கச்சா எண்ணெய் கலப்பு தொடர்பாக குழு ஆய்வு மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளது. ஆய்வுக்குழு எண்ணெய் மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் அவை மணலி சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தைச் சேர்ந்தது என தெரிய வந்ததாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம் அளித்திருக்கிறது. கனமழை காரணமாக சென்னை பெட்ரோலிய நிறுவன வளாகத்தில் அதிக அளவு மழைநீர் தேங்கியதாகவும் மழைநீரை வெளியேற்றும்போது ஆலை வளாகத்தில் பூமிக்கு அடியில் சேகரிக்கப்பட்டிருந்த கச்சா எண்ணெயும் வெளியேறியுள்ளதாகவும் வாரியம் தெரிவித்திருக்கிறது. கச்சா எண்ணெய் கலந்த கழிவு நீரை அகற்ற சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அகற்றப்படும் என அந்த நிறுவனம் உறுதியளித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தண்டையார்பேட்டை பகுதியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் கலந்துள்ளதாகவும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம் அளித்திருக்கிறது. சென்னை வேளச்சேரியில் வெள்ள பாதிப்பை பார்வையிடச் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானாவிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
சென்னையில் கனமழை பொழிந்து 4 நாட்களாகியும் வேளச்சேரி பகுதியில் வெள்ளம் முழுவதுமாக வடியவில்லை. இதனிடையே மழை பாதிப்பு தொடர்பாக பேட்டியளித்த அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா, மழை வெள்ளம் என்பது இயற்கை சீற்றம் என்றும் இதனை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கூறியிருக்கிறார். இதனால் வேளச்சேரி தரமணி சாலையில் உள்ள டான்சி நகர் பகுதியை பார்வையிட சென்ற சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். மழை பாதிப்பு தொடர்பாக பொதுமக்கள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை சமாளிக்க முடியாமல் ஹசன் மௌலானா அங்கிருந்து அவசர அவசரமாக புறப்பட்டார். சென்னை பள்ளிக்கரணையில் மழைநீர் வடிந்த நிலையிலும் மின்சாரம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற புதிய தலைமுறை செய்தியாளர் மீது உதவி ஆய்வாளர் ஒருவர் அத்துமீறி நடந்து கொண்டார். சென்னை பள்ளிக்கரணை சாய் கணேஷ் நகர் பகுதியில் புயல் மழை காரணமாக வெள்ளம் தேங்கியது. பல இடங்களில் வெள்ளம் வடிந்த நிலையில் சில இடங்களில் வெள்ளம் தேங்கியிருந்தது. மழைநீர் வடிந்தும் மின்சார விநியோகம் வழங்கவில்லை என கூறி அந்த பகுதியின் பொதுமக்கள் பள்ளிக்கரணை மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மின்வாரிய அலுவலர்கள் 2 மணி நேரத்தில் மின் இணைப்பு வழங்குவதாக கூறியும் பொதுமக்கள் அதனை ஏற்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற புதிய தலைமுறை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் அங்கு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் அசோக சக்கரவர்த்தி என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அவரை செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து மின்வாரிய அலுவலகத்திற்குள் இழுத்துச் சென்றார். உதவி ஆய்வாளர் அசோக சக்கரவர்த்தியின் அத்துமீறல் அங்கிருந்த மக்களை அதிர்ச்சி அடைய செய்தது. இதுகுறித்து தெரிவிக்கப்பட்ட புகாரின் பேரில் அசோக சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுப்பதாக தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் உறுதியளித்தார். இதனிடையே தொடர்புடைய உதவி ஆய்வாளர் அசோக சக்கரவர்த்தி தமது செயலுக்காக செய்தியாளர் சாந்தகுமாரிடம் வருத்தம் தெரிவித்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளும் இன்று இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையாளர் விடுத்துள்ள சுற்றறிக்கையில் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் இப்பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களின் நலன் கருதி 4 மாவட்டங்களில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கும் இன்று பணிநாளாக அறிவிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆறாம் விரல் போல அத்தனை நபர் கைகளிலும் இருப்பது செல்போன் தான். அந்த செல்போன்கள் பல சென்னை வெள்ளத்தில் சிக்கி சேதமானதால் செல்போன் பழுது நீக்கும் கடைகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. சென்னை ரிச்சி தெருவில் உள்ள செல்போன் பழுது நீக்கும் கடைகளில் செல்போன்களுடன் ஏராளமானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர். வெள்ளத்தில் செல்போன்கள் விழுந்து தண்ணீரில் நனைந்து விட்டதால் அதனை சரி செய்வதற்காக பல இளைஞர்களை இந்த கடைகளில் காண முடிகிறது. ரிச்சி தெருவில் உள்ள பழுது நீக்கும் கடைகளில் ஏராளமான செல்போன்களை எடுத்துக் கொண்டு வந்தனர். என்னோட செல்போன் கூட தண்ணியில விழுந்துதான் இதாயிடுச்சு. மதர் போர்டு எல்லாமே போயிடுச்சு. அதான் மாத்த வந்தது. இவங்க எத்தனை ஆன் பண்ணுவாங்க, தண்ணியில ஆன் பண்ணுவோம்னா பேட்டரி இருக்க பவர் டேரக்டா மதர் போர்டுல போயிட்டு மதர் போர்டு ஸ்டார்ட் ஆயிடும். மதர் போர்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா மதர் போர்டு டெட் ஆயிடும். பாருங்க, மதர் போர்டு டெட் ஆயிருக்கு. இப்போ இது ஐசி கம்ப்ளைண்ட் பா, இல்ல மொபைல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ரெண்டும் பாக்கணும். இது போலவே மழை வெள்ளத்தில் மூழ்கி பழுதான இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்களை மெக்கானிக் கடைகளுக்கு ஏராளமானோர் கொண்டு வந்து கவலையோடு காத்திருப்பதை காண முடிந்தது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னைக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வாழை இலை கட்டுகள், வாழைத்தார்களின் ஏற்றுமதி கடும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாக கும்பகோணம் வாழை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கும்பகோணம் அருகே மாங்குடி வலையப்பேட்டை பகுதிகளில் சுமார் 10 ஏக்கரில் வாழை விவசாயம் செய்யப்படுகிறது. அங்கிருந்து 1000 கணக்கான வாழை இலை கட்டுகள் மற்றும் வாழைத்தார்கள் தினமும் சென்னைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. தற்போது மிக்ஜாம் புயலால் சென்னை கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கும் நிலையில் சென்னைக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வாழைத்தார்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இந்நிலையில் வாழை இலைகள் அறுக்கப்படாமல் மரங்களிலேயே பழுத்து வீணாகி வருவதாகவும் வாழைத்தார்கள் அழுகி வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மெட்ராஸுக்கு டெய்லியும் 10000 அமைச்சுடுவோம். 10000 அமைச்சுடும்போது இப்போ வந்து வாழ்வாதாரம் சென்னையில் வந்து மழை காரணமாக எங்களுக்கு எல்லாம் போகல. இப்போ டெய்லியும் 5000 போயிட்டு இருக்கு. மிச்சம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது, எல்லாம் வேஸ்ட் ஆகுது. செலவில் உள்ள மக்களுக்கு வந்து தமிழக அரசு விரைந்து செயல்படணும் என்றும் இயல்பு நிலை உருவாயிடுச்சுன்னா எங்களுக்கு பிசினஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். சென்னையில் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார வழிமுறைகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். தேங்கி நிற்கும் மழைநீரால் வைரஸ் காய்ச்சல், மலேரியா, காலரா உள்ளிட்ட நோய்களும்
தோல் மற்றும் சுவாச கோளாறுகளும் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதனை தடுக்க முடிந்த அளவு வெந்நீர் அருந்துவதோடு கொரோனா காலத்தில் கடைபிடித்ததைப் போல் முகக்கவசம் அணிய வேண்டும் என மருத்துவர் சரவணன் தெரிவித்துள்ளார். வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்த மருத்துவர் சரவணன், மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தொற்று வியாதிகள்னா ஸ்கேபிஸ், அதெல்லாம் வந்து மக்கள் தொகை அடர்த்தியாக உள்ள வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து ஒரு இடத்துல தங்கும் பொழுது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் வராமல் இருக்கணும்னா மழை காலத்தில் குளிராக இருக்கும், நிறைய பேர் குளிக்க மாட்டாங்க. அதனால தினமும் வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா வந்து சுத்தமாக பார்த்துக்கணும். கொசுக்கள் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து லிக்விடேட்டர் பயன்படுத்திக்கலாம், இல்லை கொசு வலைகளை பயன்படுத்திக்கலாம். அதே போல் வந்து இது மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்கள்லாம் சொன்னீங்கன்னா அங்கே வந்து புகை தெளிப்பான்கள் மூலம் வந்து புகையை தெளித்து அங்க இருக்க கொசுக்களை அழிப்பார்கள். அண்மையில் நடந்த மாநில தேர்தல்களில் மத்திய அமைச்சர்கள் நரேந்தர் சிங் தோமர், பிரகலாத் சிங் பட்டேல், ரேணுகா சிங் ஆகியோர் வெற்றி பெற்றனர். அவர்கள் எம்பி பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பரிந்துரையின் பேரில் எம்பிக்களின் பதவி விலகல் கடிதங்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். அத்துடன் பிரதமரின் பரிந்துரையின் பேரில் தோமர் வகித்த வேளாண் துறை, பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டாவிற்கு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜல்சக்தி துறையை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கூடுதலாக வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜாவிடம் உணவு பதப்படுத்தல் தொழில்துறையும், சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பவாரிடம் பழங்குடியினர் நலனும் கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கப்படுவதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நரேந்திர சிங் தோமர், பிரகலாத் சிங் பட்டேல், ரேணுகா சிங் ஆகியோர் மட்டுமின்றி மேலும் 9 பாரதிய ஜனதா எம்பிக்கள் பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் அவர்களது ராஜினாமாவையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலர் இலங்கை பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது, சிறைபிடிப்பது உள்ளிட்ட விவகாரங்களில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தமிழக மீனவர்கள் சிறைபிடிப்பு, தமிழக மீனவர்களின் படகுகள் மீட்பு உள்ளிட்ட தமிழக மீனவர்கள் சார்ந்த விவகாரங்கள் பேசப்பட்டு உடனடியாக தீர்வுகள் காணப்படுகிறது என்று கூறினார். மேலும் இலங்கையில் 13வது சட்ட திருத்தம் தமிழ் மொழி பேசும் இலங்கை மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத வகையில் கொண்டுவரப்படுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் அதனை அமல்படுத்தவும் வலியுறுத்தும் எனவும் தெரிவித்தார். உத்தராகண்டின் சில்கியாராவில் சுரங்கத்திற்குள் கடந்த தீபாவளி நாளன்று சிக்கிய 41 தொழிலாளர்களும் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு மீட்கப்பட்டனர். இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட உதவிகள் குறித்து மக்களவையில் உறுப்பினர்கள் பாரிவேந்தர் மற்றும் சுப்பராயன் கேள்வி எழுப்பினர். இதற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் பதிலளித்தது. 41 தொழிலாளர்களும் சுரங்கத்தில் சிக்கியிருந்தபோது அவர்களுக்கு ஆக்ஸிஜன், குடிநீர், உணவு, மருந்துகள், தொலைத்தொடர்பு வசதிகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பற்பசை, துண்டுகள், காலுறைகள், பருத்தி ஆடைகள், உள்ளாடைகள் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொழிலாளர்களின் மனநலம் பாதிக்காமல் இருக்க உரிய நிபுணர்களை கொண்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டதாகவும் அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த விபத்து குறித்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 5 மாநில தேர்தலில் பாரதிய ஜனதா வென்ற 3 மாநிலங்களில் யார் முதலமைச்சர் என்ற கேள்வி நீடித்து வருகிறது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இதுவரை இந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் யார் என்பதை அக்கட்சி தலைமை அறிவிக்கவில்லை. 3 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 12 பாரதிய ஜனதா எம்பிக்களில் 10 பேர் தங்கள் மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் 2 நாட்களில் 2வது முறையாக பிரதமர் மோடியின் இல்லத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து 3 மாநிலங்களிலும் புது முகங்களை கொண்டு வருவது குறித்து கட்சி தலைமை பரிசீலிக்கலாம் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே, மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் சத்தீஸ்கரில் ராமன் சிங் ஆகியோர் மீண்டும் முதல்வர்களாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் முழுமையாக நிராகரிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது.
அசாமில் வசிக்கும் இந்திய குடியுரிமை பெற்ற வங்கதேசத்தினர் குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அசாம் மாநிலத்துக்குள் வங்கதேசத்தினர் சட்டவிரோதமாக குடியேறுவதாகவும் அவர்களுக்கு வழங்கப்படும் குடியுரிமையை மறுபரிசீலனை செய்ய கோரியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கிறது. வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அசாம் மாநிலத்தில் 1966 முதல் 1971 மார்ச் 25 வரை இந்திய குடியுரிமை பெற்ற வங்கதேசத்தினர் எண்ணிக்கை குறித்த விவரங்களை டிசம்பர் 11 அறிக்கையாக தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டனர். வங்கதேசத்துடன் மேற்கு வங்கம் நீண்ட எல்லையை பகிர்ந்திருக்கும் நிலையில் குடியுரிமை வழங்குவதில் அசாமை தேர்வு செய்தது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக அசாமில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கவும் வங்கதேச எல்லையில் வேலி அமைக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் நிவாரணப் பணிகளுக்கு தங்களது ஒருநாள் சம்பளத்தை வழங்குவதாக IPS அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக IPS அதிகாரிகள் சங்க தமிழ்நாடு பிரிவின் தலைவர் DGP அபாஸ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிக்ஜாம் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து தமிழக மக்களை பாதுகாக்க மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு சேவை வழங்குவதில் தமிழக அரசுக்கு IPS அதிகாரிகள் சங்கம் எப்போதும் உறுதுணையாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மிக்ஜாம் புயலால் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் உதவி வழங்குவதற்காக சங்கத்தின் உறுப்பினர்களின் ஒருநாள் சம்பளத்தை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார். மழை வெள்ள பாதிப்பின் போது கர்ப்பிணிகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து விளக்குகிறார் மருத்துவர் சுரேஷ் கிருஷ்ணமூர்த்தி. சுத்தமான தண்ணி கிடைக்காம போயிடும். உணவு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி அப்போ நம்ம வந்து ரெகுலரா எடுக்கிற உணவோட ஒரு 300 கலோரிஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அந்த போதுமான நல்ல ஒரு உணவு கிடைக்காம அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த மாதிரி நேரங்களில் இருக்குது. அதே மாதிரி மருந்துகள் வந்து சரி நாளைக்கு வாங்கிக்கலாம் இன்றைக்கி வாங்கிக்கலாம்னு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி மருந்துகள் வந்து அத்தியாவசிய மருந்துகள் அவங்களுக்கு தேவையான அந்த டைமில் போடுறதுக்கான மருந்துகளும் கிடைக்காம போகலாம். இந்த நிறமாசமாக இருக்கவங்களெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த தாழ்வான இடத்துல இருக்கவங்களெல்லாம் நல்ல ஒரு பிளட் வராத இருக்கக்கூடிய இடங்களாக வந்து நம்ம ஒரு வாரம் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணி அவங்கள அங்கே வச்சுக்கலாம். ஏன்னா மற்றவங்களால் வந்து வேகமாக கொஞ்சம் நடக்க முடியும் ஓட முடியும் இல்லைனா எந்த டிரான்ஸ்போர்ட் கிடைக்குது இல்லைனா ஏதோ ஒரு இதை தாண்டி கிண்டியெல்லாம் வந்து அவங்களால வந்து வந்துட முடியும். இவங்களால கடைசி நேரங்களில் இதையெல்லாம் செய்ய முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அதிகமாகும். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னையில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பிற மாவட்டங்களில் இருந்து சென்னை மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினர் அளித்த நிவாரணப் பொருட்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் சேகரிக்கப்பட்ட பிறகு சென்னை மக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு 2 கட்டமாக 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. பால் பவுடர், அரிசி மூட்டைகள், குடிநீர் பாட்டில்கள், உடைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களுடன் இருந்த வாகனத்தை ஆட்சியர் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். நாகையில் தனியார் தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரால் வழங்கப்பட்ட சுமார் 4 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் வருகிஸ் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு பக்தர் ஒருவர் தானமாக வழங்கிய மினி பேருந்து விரைவில் குறைந்த கட்டணத்தில் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாத விநாயகர் கோவில் முன்பு மினி பேருந்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு சாவி, வாகன உரிமம் உள்ளிட்டவை கோவிலுக்கு தானம் செய்யப்பட்டது. 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மினி வேனை திண்டுக்கல்லைச் சேர்ந்த ராஜசேகரன் என்ற பக்தர் கோவிலுக்கு தானமாக வழங்கியுள்ளார். இந்த பேருந்து ரயில் நிலையம், பேருந்து நிலையம், மலையடிவாரம் மற்றும் மின் இழுவை ரயில் நிலையங்களுக்கு 10 ரூபாய் கட்டணத்தில் பக்தர்களை அழைத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக மேலும் 2 பேருந்துகள் கோவில் நிர்வாகம் சார்பில் இயக்கப்படும் எனவும் கோவில் நிர்வாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 2022-23 நிதியாண்டில் தமிழகத்திற்கு 54,000 லிட்டர் மண்ணெண்ணை ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அரசு மக்களவையில் தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு வந்த மண்ணெண்ணெய் அளவு மத்திய அரசால் குறைக்கப்பட்டுள்ளதா என திமுக எம்பி கனிமொழி மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை வெளியிட்ட பதில் அறிக்கையில், பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும்
மண்ணெண்ணெய் விநியோகம் செய்து வருவதாகவும், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கருத்தில் கொண்டு 2010 முதல் 2011 முதல் மண்ணெண்ணெய் கூடுதலாக வழங்குவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மண்ணெண்ணெய் உபயோகிக்காத மாநிலங்கள் என அறிவித்துவிட்டதாகவும், அதற்கு மாறாக சமையல் எரிவாயு இணைப்பு, மின்சாரம் உள்ளிட்டவற்றை அம்மாநிலங்கள் பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,432 லிட்டர் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில், 2022-23 நிதியாண்டில் 54,240 லிட்டர் மண்ணெண்ணெய் மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஏஎஸ் போன்ற சிவில் சர்வீசஸ் தேர்வுகளை அனைத்து மொழிகளிலும் எழுத அனுமதித்துள்ள நிலையில், கேள்வித்தாள்களை அந்தந்த மொழிகளில் ஏன் வழங்கக்கூடாது என மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்போருக்கு பயிற்சி அளிக்கும் மதுரையைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற சிவில் சர்வீசஸ் தேர்வுகளை மாநில மொழிகளில் எழுத அனுமதி அளித்துள்ள நிலையில், கேள்வித்தாள்கள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் உள்ள 22 மாநில மொழிகளிலும் இந்த தேர்வுகளுக்கான கேள்வித்தாள்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனிடையே சிவில் சர்வீஸ் உள்பட தங்களது அனைத்து தேர்வுகளும் விதிகளின்படியே நடத்தப்படுகிறது என மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது சிவில் சர்வீசஸ் தேர்வுகளை மாநில மொழிகளில் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி, கேள்வித்தாள்களை அந்தந்த மொழிகளில் வழங்கலாமே என கேள்வி எழுப்பி வழக்கு விசாரணையை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு கடத்திச் செல்லப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு இலைகளை கைப்பற்றியதுடன், கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கை புத்தளம் பகுதியிலிருந்து வீடு இலைகள் கடத்தி செல்லப்படுவதாக இலங்கை கடற்படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற கடற்படையினர் சரக்கு லாரியை மடக்கி சோதனை செய்துள்ளனர். அப்போது 41 மூட்டைகளில் 1230 கிலோ வீடு இலைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு ஐயத்திற்குரிய வகையில் இருந்த 2 நபர்களை கடற்படையினர் விசாரித்தபோது அவர்கள் புத்தளம் தில்லையடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதில் கைப்பற்றப்பட்ட வீடு இலைகளின் மதிப்பு சுமார் 85 லட்சம் ரூபாய் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் இலங்கை கடலோர காவல் படையினர் ஒப்படைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குழந்தைகள் நலனுக்காக புதிய அங்கன்வாடி மையம் கட்டடம் கட்டித்தர வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பரப்புரணி மேட்டுத்தெரு பகுதியில் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆரம்ப கல்வி பயின்று வருகின்றனர். அங்கன்வாடி மைய கட்டடம் சேதமடைந்ததால் அருகிலிருந்த சமுதாய கூடத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் சமுதாய கூடத்தில் அடிப்படை வசதிகள் ஏதுமில்லை எனவும், சமுதாய கூடத்தை சுற்றி கொட்டப்படும் கழிவுகளால் குழந்தைகளுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பேசிய சாக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர், அங்கன்வாடி மைய கட்டடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் அருகே சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரனின் கார் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. அசாருதீன் சுபையா பானு தம்பதியினர் ஊட்டியிலிருந்து திருப்பூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார்கள். அப்போது குன்னூர் காந்திபுரம் அருகே அசாருதீன் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் நிலைதடுமாறி சுற்றுலாத்துறை அமைச்சரின் கார் மீது மோதியது. இதில் கை கால்களில் காயமடைந்த அசாருதீன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அமைச்சர் ராமச்சந்திரன் வேறொரு வாகனத்தில் ஏறி சென்ற நிலையில் விபத்து குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வரும் மத்திய பட்ஜெட்டில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய அறிவிப்புகள் எதுவும் வெளியாகாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பொது தேர்தலுக்கு முன்பு தாக்கலாகும் கடைசி பட்ஜெட் என்பதால் அரசின் இடைக்கால செலவுகளுக்கு ஒப்புதல் கோரும் அறிக்கையாக மட்டுமே இருக்கும் எனவும், எனவே இதில் தொழில்துறையினர் எதிர்பார்க்க ஒன்றும் இருக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் முடிந்து அமையும் புதிய அரசு ஜூலை மாதம் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
கடந்த 2019 தேர்தலுக்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் அப்போதைய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்தார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய், நடுத்தர வர்க்கத்தினருக்கு வரிச்சலுகைகள் அந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தன. மத்திய பட்ஜெட் தற்போது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் நாள் தாக்கல் செய்யப்படுகிறது. குஜராத்தில் வழக்கறிஞர் ஒருவரின் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையிட்டு ஆவணங்களை கைப்பற்றிச் சென்ற நிலையில் அம்மாநில உயர்நீதிமன்றம் கடுமையான சொற்களால் விமர்சனம் செய்துள்ளது. வழக்கறிஞர் அலுவலகத்தில் வாரண்ட் இன்றி சோதனையிட்டு ஆவணங்களை கைப்பற்றிச் சென்றது தொடர்பாக வருமான வரித்துறை விளக்கத்தை குஜராத் உயர்நீதிமன்றம் கேட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் தாங்கள் கைப்பற்றிய ஆவணங்களை திரும்ப ஒப்படைத்து மன்னிப்பு கோரினால் மட்டுமே வருமான வரித்துறையினர் நடவடிக்கையிலிருந்து தப்புவார்கள் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். இதுபோன்ற செயல்களை தொடர அனுமதித்தால் தொழில் ரீதியான நிபுணர்கள் பாதுகாப்பாக இருக்க இயலாது என்றும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர். நினைத்ததையெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு வானளாவிய அதிகாரம் இல்லை என்றும், மேலும் இது ஒன்றும் அவசர நிலை காலமும் அல்ல என்றும் நீதிபதிகள் சாடினர். இந்த சோதனையில் தொடர்புள்ள ஒவ்வொரு வருமான வரித்துறை அதிகாரியும் தங்கள் செயல் குறித்து தனித்தனியாக விளக்கம் அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதிகாரிகள் தம் மீதான வழக்கை நடத்த வழக்கறிஞர்களைத்தான் நாட வேண்டியிருக்கும் என்றும், அப்போது அவர்களுக்கு உதவ யார் முன்வரப்போகிறார்கள் என பார்ப்போம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை ஆற்றுப்படுகையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆழியார் அணையிலிருந்து ஆனைமலை ஆற்றுப்படுகைக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்த தண்ணீரானது ஆனைமலை, வேட்டைக்காரன், புதூர், சேத்துமடை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி விவசாய நிலங்கள் மற்றும் கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டத்தில் உள்ள 18 லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் திகழ்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக ஆனைமலை, வேட்டைக்காரன், புதூர், ஓடையக்குளம் உள்ளிட்ட 3 பேரூராட்சிகளின் சாக்கடை கழிவுநீர் இந்த ஆனைமலை ஆற்றில் நேரடியாக கலக்கிறது. இந்த நிலையில் ஆறு முழுமைக்கும் ஆகாயத்தாமரை சூழ்ந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் தண்ணீரை பயன்படுத்தும் மக்களுக்கு டெங்கு, மலேரியா உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடும் சூழல் உருவாகியுள்ளது. இதனிடையே ஆற்றுப்படுகையில் சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி வருகின்றனர். திருநெல்வேலி தனியார் பொறியியல் கல்லூரி மாணவன் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி மாணவனின் தாய் மற்றும் உறவினர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்து கல்லூரி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முன்னீர் பள்ளம் அடுத்த மேலத்தேடியூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் ஒட்டப்பிடாரம் பகுதியைச் சேர்ந்த சீனு என்ற மாணவர் பொறியியல் பட்டப்படிப்பு பயின்று வருகிறார். வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்று வந்த அவர் விடுதி அறையிலேயே விஷம் அருந்தி தற்கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார். அப்போது அங்கிருந்த சக மாணவர்கள் சீனுவை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மாணவர் சீனு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் மாணவனின் பெற்றோர், உறவினர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாணவன் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி மாணவனின் தாய் மற்றும் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்றனர். தெலங்கானா முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு முதன்முறையாக அரியணை ஏறியுள்ள நிலையில் அதன் முன் பல சவால்கள் காத்துள்ளன. குறிப்பாக தேர்தலில் அக்கட்சி அளித்த 6 வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவது மிகப்பெரிய சவாலாகவே பார்க்கப்படுகிறது. அரசு பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றினால் அரசுக்கு 2,500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படக்கூடும். விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு அடுத்து 5 ஆண்டுகளில் 35 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 15,000 ரூபாயும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு 12,000 ரூபாயும் வழங்க அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. தெலுங்கானா அரசு ஏற்கனவே ஆண்டிற்கு 5 லட்சம் கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறையில் தத்தளித்து வரும் நிலையில் புதிய திட்டங்களுக்கு நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவது இமாலய சவாலாகவே இருக்கும். மேலும் மாநில அரசுகள் கடன் வாங்கும் வரம்பை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து மறுத்து வருவதும் நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கு தடையாக இருக்கும். 6 வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கோப்பில் கையெழுத்திட்டுவிட்டாலும் அதை ரேவந்த் ரெட்டி எப்படி நடைமுறைக்கு கொண்டுவரப்போகிறார் என்ற $1 மில்லியன் கேள்வி எழுந்துள்ளது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு தடை விதித்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதா என பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் வினவியுள்ளார்.
தமிழக சட்டப்பேரவையில் ஏற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் ஆன்லைன் ரம்மி போக்கர் போன்ற திறமை சார்ந்த விளையாட்டுகளுக்கு செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்ததாக ராமதாஸ் தன் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியிருந்த நிலையில் இதுவரை அந்த மனு ஏன் உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிடப்படவில்லை என ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். தற்போதும் ஆன்லைன் ரம்மியை நோக்கி இளைஞர்கள் ஈர்க்கப்படுவதாக கூறிய அவர், இதே நிலை தொடர்ந்தால் ஆன்லைன் சூதாட்டங்களில் பணத்தை இழந்த இளைஞர்கள் தற்கொலை செய்யும் அபாயம் உள்ளதாக கூறியுள்ளார். எனவே தமிழக அரசு ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க முடியாது என்னும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தால் உடனே அதனை விசாரணைக்கு கொண்டுவரவும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை பெற நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் முன்னணி தொழிலதிபராக விளங்கும் ரத்தன் டாடாவின் டீபேக் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பிரபலங்களை குறிவைக்கும் டீபேக் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் உலா வருகிறது. பிரபல நடிகைகளான ராஷ்மிகா மந்தனா, கஜோல், கட்ரினா கைஃப் இவர்களை தொடர்ந்து தற்போது தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் டீபேக் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. அதில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட டெலிகிராம் சேனலில் சேர ஊக்குவிப்பது போலவும் ஆன்லைன் பந்தயத்தில் பணம் முதலீடு செய்ய நிர்பந்திப்பது போலவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட இந்த வீடியோவிற்கு கண்டனங்கள் பல குவிந்து வருகின்றன. தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 66D கீழ் தண்டிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டத்தில் பகுதிநேர வேளையில் அதிகமாக சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி கணினி பொறியாளரிடம் 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை சிங்காநல்லூர் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கணினி பொறியாளர் சுரேஷ்குமாருக்கு அமேசான் நிறுவனத்தின் பெயரில் குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் வாட்ஸ்அப் மூலமாக பகுதி நேர வேலை செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என குறிப்பிட்டு அதற்கு முன்பணம் செலுத்தவும் கேட்கப்பட்டுள்ளது. பின் பலமுறை அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டும் பணியில் இணையச் சொல்லி சுரேஷ்குமாரை வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. பின் வேறு வழியின்றி அவர்கள் கூறியதை கேட்டு டெலிகிராம் செயலியில் இணைந்து அவர்கள் கேட்டவாறு 25,24,000 ரூபாய் பணத்தை சுரேஷ்குமார் கட்டியதாகவும் கூறப்படுகிறது. எனினும் பதிலுக்கு தனக்கு எந்த வேலையும் தரவில்லை என்றும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சுரேஷ்குமார் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் மழை நிவாரணமாக அமைச்சர் வழங்கிய அரிசி காலாவதியானது என புகார் எழுந்துள்ளது. மிக்ஜாம் புயலால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பலத்த சேதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் பூந்தமல்லி, மேல்மணம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் 300 மேற்பட்ட குடும்பங்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின்றி தவித்து வருகின்றன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அரிசி, பருப்பு, போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து அவதியடைந்தனர். பின்னர் வந்த அமைச்சர் ஆர் காந்தி வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதில் அமைச்சர் வழங்கிய அரிசி பையில் காலாவதி தேதி கடந்த ஏப்ரல் மாதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காலாவதியான அரிசி வழங்கப்பட்டது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது அரிசி ராணிப்பேட்டையிலிருந்து அமைச்சர் தரப்பில் கொண்டுவரப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தொடர்ந்து நள்ளிரவில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோம்பை, சின்னமனூர், மார்க்கையன்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் ராணிமங்கம்மாள் சாலையில் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் தொலைந்து போனதாக வாகனத்தின் உரிமையாளர் ஆறுமுகம் கண்காணிப்பு கேமரா காட்சிகளுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் மார்க்கையன்கோட்டை செல்லும் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அவ்வழியே வந்த ஸ்ரீதர், செல்வம் ஆகியோரை அழைத்து விசாரணை செய்தனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் பதிவான நபர்களின் முகங்கள் பொருந்தி போனதால் இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து திருடுபோன வாகனங்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். பெரம்பலூர் அருகே நாரணமங்கலம் கிராமத்தில் கடந்த 5 குடிநீர் வழங்கப்படாததால் 3 அப்பகுதி மக்கள் உணவு சமைப்பது, அன்றாட பயன்பாடுகளுக்கு உப்பு நீரை பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் காய்ச்சல், சளி போன்ற ஒவ்வாமைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குடிநீர் தொட்டியில் தண்ணீர் இருந்தும் குடிநீர் விநியோகிக்கவில்லை என புலம்பி வருகின்றனர். இதேபோல
காரை சமத்துவபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு அதற்கான கட்டணங்களும் வசூலிக்கப்பட்டது. ஆனாலும் காரை ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் அதனை முறைகேடாக டயர் தொழிற்சாலைக்கு வழங்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். மூணு நாளா தண்ணி இல்லாம உப்பு தண்ணி புடிச்சு குழங்கிட்டு இருக்கோம். அந்த மூணு நாள் தண்ணியும் வந்து சேரவும் மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கு ஆச்சே சளி இருமல் எல்லாமே வருது. நாங்க வந்து கவர்மெண்ட்லயும் போய் பாக்குறோம், தண்ணி தலைவர்கிட்ட போய் சொன்னாலும் தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்து 900 குடும்பம் இருக்கிறோம், தண்ணி வராதனால நான் எங்க போய் தண்ணி எடுப்போம்? ஒன்னு தலைவரை தண்ணி விட சொல்லுங்க, இல்லாட்டி நாங்க போய் பஸ்ஸை மறிப்போம், இல்லைன்னா போய் இதுல கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க மனு எழுதி கொடுப்போம்.